நம்முடைய துல்லிய வானிலை அறிக்கையை தினசரி பெற்று திட்டமிட்ட வேளாண்மை செய்ய வானிலை அறிவியலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் சுவிட்சில் கையை வைத்து தினசரி தகவல் பெற அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். வணக்கம். செல்வகுமாரின் இலங்கைக்கான வானிலை அறிக்கையும் முக்கடலிலும் மீனவர்களுக்கான வானிலை ஆய்வறிக்கையும். மீனவர்களுக்கான அதிகாரப்பூர்வ அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும். 2022 டிசம்பர் 26 திங்கக்கிழமை அதிகாலை நிலவர பதிவு. முதல்ல இலங்கைக்கான வானிலை ஆய்வறிக்கை. இலங்கையை பொறுத்தவரைக்கும் நேற்றைக்கு குறைந்த அழுத்த பகுதி, தீவிர குறைந்த அழுத்த பகுதி இலங்கை தரை மீது நீடித்து இலங்கைக்கு மழை கொடுக்காமல், ஆனால் நெருங்கு வரைக்கும் மழை கொடுத்தது, அந்தளவிற்கு மழை கொடுக்கவில்லை. சாரல் மழை, தூரல் மழை, லேசர் மழையாக கொடுத்து கொண்டிருந்தது. பிறகு தரையேறியதும் கடலோரத்தில் மழைப்பொழிவு கொடுத்தது, உள்ளே மழைப்பொழிவை சரியாக கொடுக்கவில்லை. ஆனால் எதிர்பார்த்த அளவிற்கு குளங்குற குட்டைகளை, ஏரிகளை நிரப்பும் அளவிற்கு மழை இல்லை. ஆனால் மழை பொழிந்திருக்கிறது. ஆனால் அது விவசாயத்திற்கு வரை கோடை வரைக்கும் எதிர்பார்க்க முடியுமா, போதுமானதாக என்றால் இல்லை. தற்பொழுது உயிர் கொடுத்திருக்கிறது, குறைந்த நாட்களுக்கு தாங்கக்கூடிய அளவிற்கு மழையை கொடுத்திருக்கிறது. ஆனால் இப்பொழுது அது இலங்கை தரையை விட்டு மன்னார் வளைகுடாவின் தெற்கு பகுதியில் அரபிக்கடலை நோக்கி பயணிக்கும் வகையில் வழியில் குமரிக்கடலை நோக்கி நகர இருக்கிறது. இலங்கையை விட்டு இறங்கி கொண்டிருக்கிறது. முழுமையாக இறங்கியதும் தெற்கு தென் கிழக்கு திசையிலிருந்து, பெரும்பாலும் தெற்கு திசையிலிருந்து அரபிக்கடல் காற்று குமரிக்கடல் வழியாக வந்து தென் இலங்கையில் நுழைந்து கிழக்கு இலங்கை வழியாக வடக்கு இலங்கையில் வந்து பிறகு மன்னார் வளைகுடாவில் நுழையும். ஆக இதன் காரணமாக நீராவியை தென் இலங்கையில் கூடுதலாக கொண்டு வந்து மழைப்பொழிவை கொடுக்கும். தென் இலங்கைக்கும் இலங்கையின் கிழக்கு மாகாணங்களுக்கும் நல்ல மழைப்பொழிவை கொடுக்கும். வடக்கு மாகாணங்களுக்கு மதிய மாலை நல்ல மழை இருக்கிறது. இனிமேல் தான் இன்றைக்கு மழைப்பொழிவு கிடைக்கும். ஆனால் விட்டுவிட்டு மழைப்பொழிவு கிடைக்கும், நல்ல மழைப்பொழிவு இருக்கிறது. ஆனால் குளங்களை நிரப்புமா என்பதுதான் கேள்விக்குறி. தென்னிலங்கையில் ஓரளவு கூடுதல் மழைப்பொழிவை கொடுக்கும். தமிழர் பகுதிகளுக்கு உயிர் கொடுக்கும் மழை முதல் மிதமான சற்று கனமழை, கனமழை வரைக்கும் கொடுக்கும். ஓரிடங்களில் மிக கனமழைக்கு வாய்ப்பு இருக்கிறது. தவிர மிக கனமழைக்கு வாய்ப்பு என்பது கேள்விக்குறி தான். தென்னிலங்கையில் மிக கனமழைக்கு வாய்ப்பு இருக்கிறது. தமிழர் பகுதி வடக்கு கிழக்கு மாகாணங்களில் மிதமானது முதல் சற்று கனமழை, கனமழை வரைக்கும் இருக்கும். இது காலைக்கு பிறகு தொடங்கி மதிய மாலையில் அதிகரிக்கும். கண்டிப்பாக கிழக்கு ஒட்டுமொத்த இலங்கைக்குமே மழை இருக்குது. ஒட்டுமொத்த இலங்கைக்கும் மழை இருக்குது, எல்லா மாகாணங்களுக்கும் மழை இருக்குது, வடக்கு கிழக்கு மாகாணங்களுக்கும் இருக்குது, தெற்கு மாகாணங்களுக்கு கூடுதலாக மழை இருக்கும். இந்த நிகழ்வு நாளைக்கும் மழை கொடுக்கும். இலங்கைக்கு இன்றைய விட நாளை குறைவாக இருந்தாலும் நாளைக்கும் மழை இருக்கும். அடுத்த நிகழ்வு பார்த்திங்கன்னா, நீண்ட சுழற்சியாக ஒரு இலங்கைக்கும் அந்தமானுக்கு இடைப்பட்ட பகுதியில் நிழற்கோட்டு இந்திய பெருங்கடலை நீடித்து கொண்டிருந்து தூறல் மழை நனைக்கு மழையே வரக்கூடிய மூன்றாம் தேதியிலிருந்து கொடுக்க வாய்ப்பு இருக்குது. தூறல் மழை நனைக்கு மழைகள் அவ்வப்பொழுது, பெரிய அளவில் பெருக்கெடுக்கும் மழை அல்ல. தூறல் மழை நினைக்கும் மழை, உயிர் கொடுக்கும் மழைகளை மூன்றாம் தேதிக்கு மேலே இலங்கைக்கு கொடுக்க வாய்ப்பு இருக்குது. எட்டாம் தேதி நல்ல மழை வாய்ப்பு தெரிகிறது. 8, 9, 10, 11, 12, 13, 14 தேதிகளில் இலங்கைக்கு. ஆக மழைப்பொழிவு வந்து ஏரி குளங்களை நிரப்புமா என்பது தான் கேள்விக்குறியாக இருக்குது. ஆனால் தென் இலங்கையில் ஓரளவுக்கு நிரப்பும். இன்றைக்கு வட இலங்கை வடக்கு கிழக்கு மாகாணங்களில் உயிர் கொடுக்கும் மழை, விவசாயத்துக்கு ஏற்ற மழை, சேமிக்கும் அளவிற்கு இல்லாவிட்டாலும் தேவையான அளவு மழைப்பொழிவை கொடுக்கும். இன்றைக்கு நாளைக்கு வரக்கூடிய ஜனவரி மழை, வரக்கூடிய ஜனவரியில் இருக்கக்கூடிய மழைப்பொழிவும் ஓரளவிற்கு மழைப்பொழிவை கொடுக்கும். மழைப்பொழிவு ஜனவரி இறுதி வரை இருக்கிறது. ஆனால் நிகழ்வுகள் இருக்கிறது. கனமழையை கொடுக்குமா, மிக கனமழை கொடுக்குமா என்பதை கேள்விக்குறி. ஆனால் மிதமானது முதல் சற்று கனமழை, நினைக்கும் மழைகள் இலங்கைக்கு இருந்து கொண்டிருக்கும். அது ஜனவரி முதல் வாரத்தில், ரெண்டாவது வாரத்தில், மூன்றாவது வாரம், நாலாவது வாரம் இருக்கும். வாரத்துக்கு 2-3 நாள் இருக்கும். முதல் வாரத்தில் வரக்கூடியது தூறல் நினைக்கும் மழைகள் வருகிறது. இரண்டாவது வாரத்தில் கூடுதல் மழை இருக்குது. மூன்றாவது, நான்காவது வாரத்தில் நல்ல மழை தெரியுது. தொடர்ந்து இணைந்திருங்கள். அதே போல் மீனவர்களுக்கான வானிலை அறிக்கை. தற்பொழுது குமரிக்கடல் பகுதியை நோக்கி மன்னார் வளைகுடாவின் தெற்கு பகுதியில் இறங்கி நகர்ந்து கொண்டிருக்கிற காரணத்தினால தமிழக கடலோரம் வலுவான காற்று பயணிக்கிறது. மன்னார் வளைகுடாவில் கண்டிப்பாக இறங்கக்கூடாது. வலுவான காற்று பயணித்துக் கொண்டிருக்கிறது மன்னார் வளைகுடா மற்றும் குமரிக்கடல் பகுதியில். இன்றைக்கு ஒரு நாள் நீங்கள் கடலில் இறங்காமல் இருங்கள். வங்கக்கடலில், குமரிக்கடலில் இன்றைக்கும் நாளைக்கும் இறங்க வேண்டாம். இன்றைக்கும் நாளைக்கும் குமரிக்கடல் வேண்டாம். மன்னார் வளைகுடா இன்றைக்கு ஒரு நாள் மட்டும், நாளைக்கு ஒரு நாள். மன்னார் வளைகுடாவிலையும் குமரிக்கடலையும் இன்றைக்கும் நாளைக்கும் இறங்க வேண்டாம். வடகடலோரம் நாளைக்கு இறங்கி மீன்பிடிக்கலாம். டெல்டா கடலோரம் நாளைக்கு மீன்பிடிக்கலாம்.
அப்புறம் அரபிக்கடலில் லட்சத்தீவு மாலத்தீவு இடைப்பட்ட பகுதி மற்றும் கேரளாவோட தெற்கு பகுதியில் வரக்கூடிய 29ஆம் தேதி வரைக்கும் மீன்பிடிக்க வேண்டாம். இது அங்கே வர இருக்கிறது. இப்பொழுதே காற்று வலுவாக இருக்குது. வரக்கூடிய 27, 28 காற்று வலுப்பெறும் லட்சத்தீவு பகுதியில். 30ஆம் தேதி வரைக்கும் கொஞ்சம் லட்சத்தீவிற்கு மேற்கு பகுதியை விட்டு விலகும் வரைக்கும், 29ஆம் தேதி வரைக்கும், 29ஆம் தேதி நீங்கள் கடலில் இறங்கலாங்க, 28 வரைக்கும் அரபிக்கடலில் கேரளாவின் தெற்கு பகுதிக்கு வேண்டாம். கேரளா வடக்கு பகுதி கர்நாடக கரையோரம் மீன் பிடிக்கலாம், லட்சத்தீவுக்கு வடக்கு மீன் பிடிக்கலாம். ஆனால் லட்சத்தீவு மற்றும் தெற்கு கேரளா குமரிக்கடல் லட்சத்தீவு மற்றும் மாலத்தீவு இடைப்பட்ட பகுதியில் இறங்க வேண்டாம். 28ஆம் தேதி 29ஆம் தேதி வரைக்கும், 29ஆம் தேதி பிற்பகல் நீங்கள் அந்த பகுதிக்கு போகலாம். வடக்கு கேரளா வடக்கு கர்நாடகாவில் மீன் பிடிக்கலாம். ஆகவே தெற்கு கேரளா லட்சத்தீவு பகுதிகளுக்கு 28ஆம் தேதி வரைக்கும் இறங்க வேண்டாம். 29ஆம் தேதிக்கு பிற்பகலுக்கு பிறகு 29 இறங்க, மாலை 30ஆம் தேதி ஓகே, பிரச்சனையே இல்லை. 29 பிரச்சனை இல்லை, இருந்தாலும் கொஞ்சம் சவால் இருக்கும், ஆடுகடல் போகக்கூடாது. 29 ஆடுகடல் போகாமல் கரையோரமும், 30ஆம் தேதியிலிருந்து தெளிவாகவும் நீங்கள் எங்கேயும் போகலாம். அரபிக்கடலை பொறுத்த வரைக்கும் அரபிக்கடலுக்கு 29லிருந்து பச்சைக்கொடி, குமரிக்கடல் மற்றும் மன்னார் வளைகுடாவுக்கு 28லிருந்து பச்சைக்கொடி, தமிழகத்தின் அனைத்து கடலோர மாவட்டங்களுக்கும் 4லிருந்து பச்சைக்கொடி, நீங்கள் மீன்பிடிக்க போகலாம். அடுத்த நிகழ்வு எதுவும் வலுவான நிகழ்வு இல்லை. ஆனால் 3ஆம் தேதி 4ஆம் தேதி வாக்கில் சிறு படகுக்கு அச்சுறுத்தும் மன்னார் வளைகுடா காட்டிருக்கும். சிறு படகுகளை அச்சுறுத்தும் 3ஆம் தேதிக்கு மேலே சிறு படகுகளுக்கு அச்சுறுத்தும் காட்டிருக்கும். பெரிய காற்றுலாம் இருக்காது, சும்மா சாதாரண கிழக்கு திசை காற்று வரக்கூடிய 4ஆம் தேதியிலேருந்து இருக்கும். ஆனால் நீங்கள் பெரிய படகு எந்த அச்சுறுத்தலும் இல்லை. சின்ன படகு 4லிருந்து நீங்கள் மீன்பிடிக்க போகலாம். மன்னார் வளைகுடா 28ஆம் தேதியிலேருந்து மீன்பிடிக்க போகலாம், நாளை மறுதினத்திலிருந்து. அதுமாரி குமரிக்கடல். நன்றி.